அனைவரும் இந்த நாளிலே ஒன்று கூடி அன்னையின் விழாவில் இருக்கின்றோம். இந்த லூர்து அன்னையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நல்லது, அவரை நினைத்தோம் என்றாலே நம் உள்ளத்திற்கு ஒரு விதமான மனம் இலகிய ஒரு சூழலை பார்க்க முடியும். எழுந்து திருப்பயணமாக அன்னையினுடைய திருத்தலத்துக்கு செல்கின்றோம். இங்கேருந்து போனோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? வேண்டது எல்லாமே செய்வோம், கயிறு கட்டி பூட்டை கட்டி எல்லாம் செய்வோம். இல்லை, இங்கே போவீங்க, போனதுக்கு என்ன நம்ம மனசில் எப்படி என்ன ஒரு உணர்வு இருக்கும், என்ன உணர்வு இருக்கும்? அமைதியாக மாதா பார்ப்பீங்க, உங்களே பார்ப்பாங்க. இங்கேருந்து போகிறோம், நம்ம வேண்டுதலோடு போகின்றோம். அன்னையை பார்க்கின்ற பொழுது நம் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும், யாரை சந்திச்சது மாதிரி இருக்கும், யாரை சந்திச்சது மாதிரி இருக்கும்? வீட்டில் ஒருத்தர பிடிச்சவங்களை பார்க்குறீங்க, எப்படி இருக்கும், என்ன சொல்லுவீங்க, எப்படி இருக்கிறீங்க கேட்போம். மற்றவங்களாம் பேச மாட்டேங்கிறீங்களா, அமைதியாக இருக்கிறீங்க. ஆக அன்னையை நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடம் இருந்த அந்த பரிந்துரை வழியாக நம் பெற்ற நன்மைகளுக்கு ஏதோ இந்த நாள் ஆண்டவரே நான் அவங்க தாயை சந்திக்க வந்திருக்கின்றோம் என்ற உணர்வோடு என்ன செய்வோம், அவரை பார்த்தோம். இந்த லூர்து அன்னையினுடைய நாளை சிறப்பு செய்யக்கூடிய இந்த நவநாளில் இந்த அன்னையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த பாடல் ஞாபகம் வந்து வரும். அமைதியை பொழியும் உன் திருமுகத்தை நாங்கள் காண்களிலே சுமைகளை மறந்தோம், சுகம் பல அறிந்தோம். அந்த வார்த்தை தான், சுமைகளை மறந்து சுகங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பரிந்துரையாளர் யாருன்னா நமக்கு இந்த அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் என்றால் அவர் நமக்கு என்னென்ன பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரியும். எனக்கு ஒரு வகையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அந்த பிரான்ஸ் நாட்டில் போய் லோர்ந்த இடத்துல போய் அந்த பலியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. தமிழ் செக்ஷனுக்கு பேசவற்ற போய் உள்ள மக்கள் ஒரு பயணத்தோடு வருகின்ற பொழுதுலாம் நிறைய முடியாதவங்கள்லாம் வண்டியில் வச்சு கொடுத்துருவாங்க, சேரிட்டி சிஸ்டர்ஸ். அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவரை யாரும் அந்த மைதானத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த திருப்பு நடைபெற போகிறது அல்லது தயாரிப்பு நடைபெறுகிறது என்றால் அந்த இடத்துல அன்னையை நோக்கி சாலை சாலையாக மக்கள் வரக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அப்போதான் அந்த அன்னையினுடைய அந்த பரிந்துரையை நாடி எவ்வளவு குடும்பங்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கும் அந்த இடத்துல நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆக அப்படி ஒரு அளப்பரிய ஆசீர்வாதத்தை அல்லது பரிந்துரையை நமக்கு ஆளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாயாக இருப்பவர் நம்முடைய அன்னை மரியா. ஆக இந்த நாளில் நீங்கள் நிறைய பொருத்தல் முயற்சி செய்து இந்த நம்ம நாளில் பங்கேற்கிறீங்க. நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அன்னை எவ்வாறு சேவை உணர்வோடு செயல்பட்டாரோ அதே போல் நாம் செயல்படுவதற்குரிய ஆற்றலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என வழியில் நாம ஜெபிக்க கொண்டு விழுந்திருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். பெரியவங்களை விட்டுருங்க, சின்ன பையன் எடுத்துக்கோ. எனக்கு இந்த உலக காரியங்களை பற்றியே தெரியவே தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா, சொல்லுங்க பாப்போம். நீ இப்ப பேசலாம், நான் மட்டும் பேசணும் இல்லை, நீங்க பேசலாம். எனக்கு எங்க பிள்ளைங்களுக்கு இந்த உலக காரியத்தை பத்தி அதிகமா தெரியாது சாமின்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது உங்களோட அந்த பசங்க என்ன செய்வாங்க, ரொம்ப டாப்பா நீங்க என்ன செய்வீங்க, இப்ப நாள பெரிய பிரச்சனைகள் செய்வோம். அடுத்து நம்ம என்ன செய்வோம், என்ன செய்வோம், ஒரு செல்போன் கையில கொடுத்துரு, அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அவனால நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போறது இல்லை. அதான் இதுக்காக தான் அப்போ வந்து உட்கார நான் வரேன்னு, நான் வரவரை அமைதியாருன்னு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேன், நீ அமைதியாக போயிரு, சரியா, நீ அமைதியாக போயிரு, நான் எனக்கு செல்போனை கொடுத்துருன்னு செய்வேன். வந்து இன்றைக்கு அந்த அலைபேசியின் வழியாக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதை விட அதிகமான மற்ற காரியங்கள் எல்லாமே நடந்தேறிப்பது. அதனால் நீ இன்றைக்கு யார் பெற்றோர்கள் இது தீமை நன்மை என்று நீங்கள் சொல்லி கொடுத்து நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் எது தீமை நன்மை என்று. ஆக நாம் வாழக்கூடிய இந்த காலச்சூழல் எப்படி இந்த சேவை மனப்பான்மையை நம்ம பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துச் செல்வது. வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய முதல் வார்த்தையே
அன்னை மரியாள் புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றார். அந்த இடத்துக்கு போறது 81 மைல், 133 கிலோமீட்டர். எப்படி இந்த பெண் அந்த இடத்திற்கு சென்றார் அதன் ஒரு வார்த்தை கொடுக்குது. விரைந்து சென்றார். விரைந்து சென்றார் என்ன சொல்லலாம், வேகமாக போவான். உதவி சேர்த்து வேகமா போவோமா? இதோ ரெண்டு பேர் போவீங்க சொல்ல, உதவி செய்வதற்காக நாம் விரைந்து செல்வோமா? செல்வோம். கைத்தடுங்க ஜோரா. யாரும் சொல்ல மாட்டாங்க போவோம் சாமி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வ நேரங்கள்ல நாம். ஆனா அது நமக்கு கிடந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு விபத்து, நமக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்கன்னு என்ன செய்வோம், நான் நினைத்து கொண்டிருப்போம். அதே இன்னொருத்த துன்பப்படுகின்றார் என்றால் விரைந்து சென்று அவருக்காக உதவி செய்யக்கூடிய மனநிலை. இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்வு, அந்த தேர்வுக்கு நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா என்ன செய்ய முடியாது, உள்ளே போக முடியாது. அது போல் ட்ரெயின் லேட்டாக போனால் செய்ய முடியாது, ட்ரெயின் உள்ளே போக முடியாது, ஃப்ளைட்டுக்கு அதே மாதிரி தான். இப்படி ஒவ்வொரும் தாமதிக்கக்கூடிய ஒவ்வொருமே நம்முடைய வாழ்வை கேட்டு பிற்படுத்தி பார்க்கணும். ஆனால் சேவை உள்ளத்தோடு பணியாற்ற போனால் இன்றைக்கு விரைந்து செல்கிறோமா? ஆனால் அன்னை மரியா என்ன செய்தார், இந்த தாயும் சித்தி ஆனால் உறவு தான் அவங்க ரெண்டு பேருக்கு, அன்னை மரியாளுக்கும் நெரிசப்பட்டமா இருக்கும். ஆனால் என்ன செய்கிறார், அவர் வந்து விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்ய செல்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் இந்த சேவை ஆற்றக்கூடிய விரைந்து செல்லக்கூடிய மனப்பான்மை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நம்ம அன்னை திரசாவுடைய வாழ்வு, அன்னை திரசாவுடைய ஒரு மேற்கொள்ளாக்க, பிறரை எடை போடுவதிலே நம் வாழ்க்கையை கிடைத்து விட்டோம் என்றால் அவரை அன்பு செய்ய முடியாமல் போயிடும் சொல்ல முடியுறான். ஏனென்றால் இந்த தாய் நற்கருணை ஆண்டு தரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை தன் உள்ளத்திலே தாங்கி கொண்டு என்ன செய்கின்றார், தன்னுடைய சூழல் எல்லாம் மறந்து விட்டார். ஒரு வீதியில அன்னை திரேசாவும் அவங்களுடைய செயலை நடந்து போறாங்க. போகின்ற பொழுது பக்கத்துல ஒரு பேரல ரோடு, அந்த ரோட்ல என்ன செய்யுது, சத்தம் கேட்குது, யாரோ உணர்கள் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செயலர் அருள் சகோதரர் என்ன செய்யறாங்க, அது எங்கேயோ கேட்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அன்னையாளர் உடல் என்ன செய்யறாரு, இல்லை அந்த சத்தம் எனக்கு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துக்கு இந்த ரோட தாண்டி அந்த இடத்துக்கு போவோம், போய் அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் அதை தன்னை யோசிக்கவே இல்லை. தான் போட்டிருக்கூடிய ட்ரெஸ்ஸை பத்தி என்ன செய்ய யோசிக்கல, எல்லாம் புதிதாக யோசிக்கல, மற்றவர்கள் பார்ப்பார்கள் யோசிக்கவில்லை. இவர் என்ன செய்கிறார், உடனடியாக அந்த சாகம் தருவாயிருந்த அந்த மனிதனை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டார். அந்த மனிதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை பார்க்கிறேன். இந்த ஒரு வார்த்தை தான், அன்னையுடைய சேவை முழுவதையும் ஒரே வார்த்தை என்ன செய்கிறார், நான் ஆண்டவரை பார்க்கின்றேன். அவருக்கு வேண்டிய ஏன்னா அந்த அந்த மனிதனுடைய ஒரு பக்கம் உடல் அப்படியே அந்த முதுகு எலும்பெல்லாம் தெரியுது, அந்த கண்டிஷன்ல இருக்கிறார். எலும்புகள்லாம் என்ன செய்ய தெரியுது, அப்படியே புண்கள் அப்படியே அழுகி நிலையில் இருக்குது. ஆனால் அந்த அன்னை என்ன செய்கிறாரு, வாரி அடைத்து தன்னுடைய மடியில் வைத்துக் கொள்கிறார். இப்படி ஒரு அரவணைப்பை நான் என்ன செய்தல, ஒரு பொழுதும் நான் அனுபவித்ததில்லை. அப்பதான் அந்த மனிதன் என்ன செய்கிறார், நான் உண்மையிலே இயேசுவை நான் காண்கின்றேன். இப்படி வாழ்ந்த பெண் அல்ல, இப்படி வாழ்ந்த அருள் சகோதரி, இப்படி வாழ்ந்த புனிதை இந்த இடத்துல தான் என்ன செய்யறோம், நாம் இருக்கிறோம். நாம் பார்க்க, நாம் கேள்விப்பட ஒரு தாய் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நானும் புனிதராவதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான சூழ்நாங்க இல்லை, நம்முடைய மனப்பான்மை தான். நம்முடைய மனநிலையிலே நாம் மாற்றம் பெற்று விட்டோம் என்றால் இந்த அன்னையை போன்று இந்த அன்னையினுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு எந்த ஒரு தடை இருக்க போவதில்லை. எனவேதான் தன்னை மரியாதை என்ன செய்கின்றார், அந்த மனிதன் இறந்து போயிடலாம், அன்னை தரசு இல்லத்தை கொண்டு போறாங்க. வேண்டிய இறுதி பயணத்துக்குரிய எல்லாம் செய்து முடிக்கிறார். அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, சேவையின் பின்பு நான் இயேசுவை காண்கிறேன். இந்த நீங்கள் நான் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவர் ஒரு உண்மை கிறிஸ்தவன், உண்மை கிறிஸ்தவள் என்று சொல்ல வேண்டும். எனவேதான் நம் ஆண்டவருடைய பணி என்ன செய்கிறோம், என்னென்ன வகையிலெல்லாம் நாம் அதை கொண்டு செல்ல முடியும் என்பதை முன்கூட்டியே அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையிலே செயல்பட்டவர்கள் தான் இந்த கிறிஸ்தவ சமூக தொடக்கத்தில் பாதிக்கிறார். இந்த மருத்துவத்திற்கும் கல்விக்கும் வேற யார் அடி போடுறது, யார் அடி போடுறது, இந்த கிறிஸ்தவம் தான் அடிப்படுது. இந்த மற்ற மதையை சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, சில எதிர்மறையாக விமர்சனம் செய்வார்கள், ஆனால் அதற்கு அடித்தளம் விட்டது யார், இந்த கிறிஸ்தவ விசாரிப்பார்கள் தான். ஆக அப்படியாக அன்னையானவர் விரைந்து சென்று என்ன செய்கின்றார், இந்த கஷ்டப்படக்கூடிய பெண்மணிக்கு என்ன செய்கின்றார், அவருடைய உதவி தேவையாக இருந்தது.
யார் அங்க போய் என்ன செய்யல, உதவி செய்ய போகவில்லை. ஆனால் தான் ஒரு கர்ப்பவதியாக இருந்தாலும் கூட என்ன செய்கின்றார், அவற்றை எல்லாம் அவர் கடந்து இன்னொருத்தருக்கு உதவி தேவையாக இருக்கிறது என்பதை அறிந்தவராக விரைந்து செல்கிறார். நம்ம மனதில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். நான் யாருக்காவது விரைந்து சென்று, நீங்க சொல்றோம் மருத்துவர் சொல்லுவார், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறீங்கன்னா சரி, கரெக்டாக சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுவார். ஒரு நிமிஷம் முன்னாடி இருந்தாலும் அவர் இறந்திருப்பார். அதுபோல நாம் விரைந்து சென்று இந்த அன்னையை போல நாம் பணியாற்றுகிறோமா, அவருடைய பரிந்துரையை நாடுகிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு ஆழமாக சென்று பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்ம இந்த அன்னையினுடைய பரிந்துரையை நம்ம நாளில் சிறப்பிக்கக்கூடிய இந்த வாழ்வில் நாம் விரைந்து சென்று பணியாற்றுவதற்குரிய மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோமா. இரண்டாவது காரியம் தொடர்ந்து வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னை மரியாள் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். இரண்டாவது காரியம், நாம் என்ன செய்கின்றோம், பிறரை வாழ்த்துகிறோம். இந்த நிறைய காரியங்களில் குடும்பம் இருந்தே தொடங்குகிறது. என்னன்னா மனம் முகந்து யாரை என்ன செய்யறதில்ல, பாராட்டுவது கிடையாது. கை தட்டுனா என்ன செய்யறோம், அவ்வளோதான், கைக்கு வழியாம வாய்க்கு வழியாம என்ன செய்கின்றோம். பல நேரங்களில் நாம் பிறரை எந்த அளவிலாக வாழ்த்துகிறோம், இந்த அன்னை மரியாதை வாழ்த்தின உடனே அங்கே நிகழக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யறாங்க, அன்னை மரியாதை வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க நல்லா இருக்கிறீங்களா கேட்கக்கூடிய வார்த்தை, அதை நான் உங்களுக்காக ஜபிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் நீங்க வந்து கடவுளுடைய செயல்பாடு நீ கொண்டு போயிட்டீங்க, ஒரு உறுதிப்பாடு கிடைக்கும். ஆக நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஈர் தாண்டவன் சில முதல் வார்த்தையை, உங்களுக்கு அமைதி வைக்காதுகள், மூன்று நான்கு கூட சொல்லுகிறது, உங்களுக்கு அமைதி வைக்காதுகள். இதுவரை நச்சினை அறிவிப்பதற்காக எங்களால் செல்ல இயலவில்லை, பயந்து கொண்டு எங்களுக்கும் இந்த கிறிஸ்துவை போல நிகழ்ந்து விடுமோ, நாங்களும் சிலுவை சாவை ஏற்க முடி நிகழுமோ, நாங்களும் துன்பத்தை அனுபவிக்க நிகழுமோ, நாங்களும் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள நிகழுமோ என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து பயந்து கொடுத்த மக்களுக்கு ஆலோசனை வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தார்கள். ஆக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக, அமைதி தரக்கூடியதாக, நிறைவை தரக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, சொல்லக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி, கேட்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி. இந்த நாம் தேடக்கூடிய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ரொம்ப டெம்போரல் தான். தற்காலிக மகிழ்ச்சியை தெரிந்து என்ன செய்கின்றோம், நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அலைந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில என்ன செய்யணும், தற்காலிக மகிழ்ச்சி தான். இந்த நாடகத்தை பார்த்து நான் என்ன செய்யறேன், கண்ணீர் வடிக்கிறேன். எதிர்மறையை சொல்ல அந்த நிகழ்வுகளை சொல்றேன். இந்த நாடகத்தை நிஜமா நினைச்சு என்ன செய்யற, நான் வந்து பார்த்து கொண்டு ஐயோ இதுதான் நடக்குமோ, இப்படி நடக்கிறதா பேசுவாங்களோ என்ற ஒரு சிந்தனை நம் உள்ளத்திலே பல முறை எழுவது உண்டு. நாம் தேடக்கூடிய மகிழ்ச்சி சில நேரம் என்ன செய்யாது, ஏதாவது தற்காலிகமாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிரந்தரமான மகிழ்ச்சியை நாம் கொடுப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவர் அன்னை மரியாள். இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் ஏற்படுகிறது. அடிப்படையில் என்ன, நம்முடைய தேடுகள் தற்காலிகமானதாக இருக்கிறது. நீ பயன்படுத்தாண்டியும் நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்கணும், நம்ம பயன்படுத்தாண்டியும் நாம் விரும்பக்கூடிய பொருள் நம்ம வீட்டில் இருக்கணும், அவள் வச்சிருக்கா நான் வச்சிருக்கேன், இப்படியா பலர்களை ஒப்புமை செய்துவிட்டு என்ன செய்கின்றோம், ஒப்புதல் அப்படியே ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கை என்ன செய்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். அங்கே ஒரு தேடல் தான் இருக்குமே ஒழிய மாறாக அங்கே நிறைவு இல்லை. இந்த நிறைவை நோக்கிய பயணத்தில் இந்த அன்னை மரியாதை செய்கிறார். முதல் வார்த்தை என்ன செய்கிறார், வாழ்த்துகிறார். வாழ்ந்தவர் அன்னை மரியாதை சொன்ன வார்த்தை, அருள் மிக பெற்றவரே வாழ்க, சொன்ன வார்த்தை அருள் மிக பெற்றவரே வாழ்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வாறு அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, நாம் பிறருடைய மகிழ்ச்சியில நாம் பங்கேற்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது, இந்த முழுமையான நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக இன்றைக்கு அன்னை மரியாள் நெடும் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய சகோதரியை பார்த்து என்ன செய்கின்றார், அவரை வாழ்த்துகின்றார். அவர் வாழ்த்தை கேட்ட உடனே என்ன செய்கிறார், எலிசபெத் அம்மாளுக்கு
அவர் தூயாவை முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசை பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றவர். இங்கே ரெண்டு பேர் ஆசீர்வாதப்படுறார். திருமுழுக்கு யோவானம் என்ன செய்கின்றார்? ஆசிரியை பெறுகின்றார், ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகின்றார். பாருங்க, மகிழ்ச்சி ரெண்டு பேருந்து நான்கு பேருக்கு அது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நான் பார்க்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசு கிடைக்கிறா, நமக்கு அந்த கிடைத்த மகிழ்ச்சி தான். அந்த வகையிலாக நாம் பிறருடைய மகிழ்ச்சியில, அவர் பிறர் மகிழ்ச்சி அடைவதற்கு நாம் ஒரு கருவியாக என்ன செய்யணும், செயல்படுகிறோமா அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கணும். ஆக இந்த நாள் நாம் சிந்தித்து பார்க்கிற அன்னை மரியாள் மகிழ்ச்சி செய்தியை கொடுக்கூடியதாக இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? முதன் முதலாக எலிசபெத்தம்மாய் வாழ்த்துகின்றார். மூன்றாவதாக நான் பார்க்கிறோம், ஒன்றாம் அதிகாரம் 44 வசனம். அந்த வாழ்த்து காதல் விழுந்த உடனேயே வயிற்றுள்ள குழந்தையும் பேறு கையாளத்தில் ஏற்று ஆண்டவர் உங்களுக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். ஆக பேறு பெற்ற நிலையை பற்றி திருப்பாடல் ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். யார் யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள், அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள் என்றால், அவர்கள் நீரோடையோரம் வைக்கப்பட்ட மரங்களுக்கு போவார். அவங்க செழிப்பாக வளரும், அங்கு தேவையான காற்று கிடைக்கும், தேவையான சூரிய ஒளி கிடைக்கும், தேவையான அனைத்து பெற்றவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். அதுபோலதான் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய செழிப்பான வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், பிறருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்வு, பிறர் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்வு, இப்படியாக அமையக்கூடிய வாழ்வு தான் என்ன செய்கின்றதால் செழிப்பான வாழ்வை நோக்கி பயணமாக இருக்கலாம். அதை அன்னை மரியா என்ன செய்கின்றார்? எலிசபெத்தம்மாள் பகிர்ந்து கொள்கிறார். அன்னை மரியா அந்த பயணத்திலே அவர் என்ன செய்கின்றார்? பேறு பெற்ற நிலையை அடையக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அது என்ன? நம்ம இப்போ பவுலுடையாருடைய வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேர்வு செய்கிறார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் மற்ற எல்லாவற்றையும் குப்பையெல்லாம் கருதுகிறேன். அது ஒரு பேறு பெற்ற நிலை. ஏன்னா இந்த உலகக்கார் என்ன செய்த வந்து அவ்வளோ சீக்கிரம் சிந்திச்சு பார்க்க விடாது. இதுதான் உனக்கு உண்மையான நிலை, இதே நீ வச்சுக்க அப்படிங்கிற சிந்தனை கூட கொடுக்கும். ஆனால் அவற்றை கடந்து நம்ம நிலையான பேரின்பம், அந்த நிலையான சொந்தமாகக்கூடிய ஆண்டவரை தேடுவதுங்கிறது அந்த பேறு பெற்ற நிலை. அதே நம்ம லூக்கா நட்சத்திரத்தில் வாசிக்கின்றோம், அதற்கு மத்திய நட்சத்திரம் வாசிக்கின்றோம், எளிய மனத்தோர் பேறு பெற்றவர். ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், எளிய மனத்தோர் பேறு பெற்ற விண்ணரசு அவர்களுக்கு. இந்த விண்ணரசு யாரை சார்ந்திருக்கிறது என்றால், யார் யாரெல்லாம் சேவை மனப்பான்மையோடு பிறருக்காக அல்லது பிறருடைய தேவைகளை உடனிருப்பவர்களுக்காக அந்த நிலை அடைவார் தான் பேறு பெற்றவர்கள். அவர்கள் எளிய உள்ளம் படைத்தவர்கள். இந்த அன்னையானவர் எளிய உள்ளம் படைத்தவராகிறதுனால் இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் அன்பு தாயாக வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த அன்னையினுடைய மூன்றாவது பண்பு என்பது பேறு பெற்ற நிலையை நாம் அடைவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். நான்காவதாக இந்த அன்னை பெற்றுக்கொண்ட மனநிலை என்ன? உடலிருப்பு. ஆறு மாதம் ஆயிடுச்சு, இந்த 3 இருக்குது. இந்த 3 அளவும் என்ன செய்கின்றார்? நிறைய காசை கொடுத்துடலாம், பொருளை கொடுத்துடலாம், ஆனால் உடலிருப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான காரியம். ஒரு இறப்பான நிகழ்வோ அல்லது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வோ நீங்கள் போய் என்ன செய்ய போற வாழ்த்த போறதில்லை, மற்ற காரியங்களை செய்ய போற மாறாக கூட இருப்பது மிகப்பெரிய பக்கப்பதம். இந்த கைலாசபுர பக்கத்தினுடைய முதல் பங்கு தந்தை ஆர்வி மத்தியாஸ் எங்களுக்கு அதிபராக இருந்தார். அவர் அடிக்கடி இங்கே இந்த நைட் டாக்ல சொல்லுவார், இரவு தூக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிந்தனைக்கு ஒரு பகுதி கொடுப்பார். அப்போ ஒரு கவிதையாக ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும். உடைந்தவன் உடைப்பட்டவனுக்கு போதிப்பது போதனை, அது டீச்சிங். உடைந்தவன் உடைப்பட்டவனோடு உடனிருப்பது சாதனை. அப்போ நம்ம எந்த ஒரு மனிதனும் எந்த தேவையில் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனோடு கூட இருப்பதே பெரிய பக்கப்பலம். நிறைய காரியம் செய்ய முடியும். இன்றைக்கு நம்ம காசு கொடுப்பதுனாலேயோ அல்லது பொருள் உதவி செய்வதனாலோ என்ன செய்ய போகல, அவன் பெரிய சூழலை பெறுவது மாறாக நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படினால என்ன செய்வார், அதை தாண்டி பல காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றுக்கொள்வார். அதுபோல அன்னை மரியாள் இந்த எலிசபெத்தாவோட உடல் இருந்தார். அந்த உடலிருப்பு அவர் என்ன செய்கிறது, அவரை இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு ஆற்றல் ஊட்டக்கூடியதாக இருந்திருக்கிறார். இவ்விடத்து நிறைய கதாபாத்திரங்கள் மாதிரி பார்க்க முடியும். ஆக நம்முடைய வாழ்விலும் உடனிருந்து செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அந்த செய்யக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு பங்கு தந்து இருக்கிறார். இந்த பகுதி பங்கு மக்கள் ஆகிய ஒவ்வொருவருமே உடன் இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியும், எல்லோரும் இணைந்து பயணிக்கின்றார்கள். இன்னும் பல காரியங்கள் பங்கினுடைய வளர்ச்சிக்காக பல காரியம் எடுத்து செய்ய முடியும். அது எப்பொழுது நிகழும் என்றால் உடன் இருக்கின்ற பொழுது, நம்ம கூட இருக்கிற பொழுது என்ன செய்ய நம்ம நிறைய காரியம் செய்யும். ஆக இன்றைய நாளில் நினைவிழா வெளிப்பட்ட இந்த நற்பண்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்விலும் பின்பற்றக்கூடிய ஆற்றலை இந்த நாளில் இறைவன் நமக்கு நிறைவாக வழங்க வேண்டும் என்று அன்னையினுடைய பரிந்துரையை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.